ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னைக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ கேப்டன் கே எல் ராகுல் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட் செய்த சென்னை அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய ரஹானே 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வந்த டேரில் மிச்சல் 11 ரன்னிலும் ஜடேஜா 17 ரன்னிலும் அவுட் ஆகி நடையை கட்டினர். இதையடுத்து கேப்டன் ருத்துராஜுடன் கைகோர்த்த சிவம் துபே சிக்சர்களை பறக்கவிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். நிலைத்து நின்று ஆடிய ருத்துராஜ் ஐபிஎல் கிரிக்கெட்டில் தமது 2வது சதத்தை பதிவு செய்தார். 20 ஓவர் முடிவில் சென்னை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன்கள் சேர்த்தது. சற்றே கடினமான இலக்கை துரத்திய லக்னோ அணியில் டிகாக் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். கேப்டன் கே எல் ராகுல் 16 ரன்னிலும் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய தேவ்தத் படிக்கல் 13 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். அணியை சரிவிலிருந்து மீட்க தனியொருவனாக போராடிய ஸ்டாய்னஸுடன் கைகோர்த்த நிக்கலஸ் புரன் 15 பந்துகளில் 34 ரன்கள் விளாசி ஆட்டமிழந்தார். அதேவேளையில் பொறுப்பாக விளையாடிய ஸ்டாய்னஸ் ஐபிஎல் கிரிக்கெட்டில் தமது முதல் சதத்தை பதிவு செய்து லக்னோ அணியையும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 63 பந்துகளில் 124 ரன்கள் விளாசி கடைசி வரை களத்தில் இருந்த ஸ்டாய்னஸ் ஆட்ட நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இரு அணிகளும் இதுவரை தலா 8 போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் புள்ளி பட்டியலில் குஜராத் 6வது இடத்திலும் டெல்லி 8ஆம் இடத்திலும் உள்ளன. முந்தைய போட்டியில் வெற்றி பெற்ற குஜராத் அதே முனைப்புடன் டெல்லியை வீழ்த்த போராடும். அதேவேளையில் கடைசி போட்டியில் தோல்வியடைந்த டெல்லி வெற்றி பாதைக்கு திரும்ப முயற்சிக்கும் என்பதால் இன்றைய ஆட்டம் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.